ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிஸ் ஹெல்த்தி டேஸ்டி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெண்டு விதமான பூரண கொழுக்கட்டை செய்கிறத பார்க்கலாம். ஒரு கப் பச்சரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் விட்டு, நெய் உருகியதும் நம்ம அரைச்சி வச்ச அரிசி மாவை இதோடு சேர்த்து கைவிடாமல் கலந்து விடுங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கட்டிப்படாமல் கைவிடாமல் கலரி விடுங்க. சப்பாத்தி மாவு பதம் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வதக்கி வச்ச மாவை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி சாஃப்டான பதம் வர வரை பிசைஞ்சு எடுத்து வைங்க. இப்போ ரொம்ப ஸ்மூத்தான மாவு ரெடி பண்ணியாச்சு. 1 கப் கடலைப்பருப்பை 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க. ஊற வச்ச கடலைப்பருப்பை குக்கரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் விட்டு 2 விசில் விட்டு எடுங்க. இப்போ கடலைப்பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு, அதை 1 ஸ்பூன் வச்சு நாம் நல்லா மசிச்சு விட்டுடலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் விட்டு, நெய் சூடானதும் நாம் மசிச்சு வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் அதை நல்லா வதக்கி விடுங்க. கூடவே 1/4 கப் துருவன தேங்காய், 1/2 கப் துருவன வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. வெல்லம் உருகி நல்லா கெட்டிப்படும், அதுவரை கலந்து விடுங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்து விடுங்க. கடலைப்பருப்பு பூரணம் தயாராயாச்சு. ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் விட்டு, நெய் சூடானதும் 1/2 கப் துருவன தேங்காய் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. கூடவே 1/4 கப் துருவன வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் உருகி தேங்காயுடன் நல்லா கலந்து வர வர கலந்து விடுங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தேங்காய் பூரணம் இப்போ ரெடி ஆயாச்சு. நம்ம கலந்து வச்ச அரிசி மாவுல இருந்து சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அதை உள்ளங்கையில் வச்சு சின்ன சைஸ் கடலைப்பருப்பு பூரணம் உள்ள வச்சு கவர் பண்ணுங்க. இந்த மாதிரி கவர் பண்ணி மேலே ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா கையில் செஞ்ச மோதகம் ரெடி. சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி மோல்ல வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. மோல்டை க்ளோஸ் பண்ணி உள்ள கேப் இல்லாமல் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த சென்டரில் நான் இப்போ தேங்காய் பூரணம் வைக்கிறேன். உள்ள தேங்காய் பூரணம் வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணி சின்னதாக அரிசி மாவு வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணினா மோல்டில் செஞ்ச மோதகம் ரெடி. சின்னதாக 2 உருண்டைகள் எடுத்து மோல்டில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. சென்டரில் நான் தேங்காய் பூ பூரணம் வைக்கிறேன். பூரணம் உள்ளே வச்சு மோல்டை க்ளோஸ் பண்ணி சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் எடுத்துருங்க. மோல்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு மோல்டில் செஞ்ச மோதகம் ரெடி.
சின்னதாக ஒரு பால் எடுத்து நம்ம உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. சென்டரில் நான் கடலைப்பருப்பு பூரணம் வைக்கிறேன். பூரணம் வச்சு அதை க்ளோஸ் பண்ணி சைடில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நமக்கு கையில் செஞ்ச மோதகம் ரெடி. ஒரு தட்டில் நெய் தடவி நம்ம செஞ்சு வச்ச மோதகம்லாம் அதில் எடுத்து வைங்க. இப்போ இதை எடுத்து இட்லி குக்கரில் வச்சு 10 நிமிஷம் வேக விட்டு எடுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டேஸ்டியான 2 விதமான பூரண கொழுக்கட்டை ரெடி. விநாயகர் சதுர்த்திக்கு பூரண கொழுக்கட்டை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். டு மீட் அகைன்.